நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபிகேஷனாக பேர். இதில் வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா பிழைகளின் பரவல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த லென்த்து வந்து L1, இது வந்து பார்த்தோன்னா L2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா இந்த சும்மால் ஸ்டிக்கினுடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாது. அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா L1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அவர் மேக் பண்ணக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா Δ L1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டிக்னுடைய லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணார். அப்போ L2 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா Δ L2 அவர் மேக் பண்ணக்கூடிய எரர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ணக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆச்சுன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம், நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டோட்டல் லென்த்து ரெண்டு ஸ்டிக்ன டோட்டல் லென்த் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்ஸ் அப்படின்னா இந்த நெட் ஆறுனது அப்படின்னா டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராபிகேஷன் எரரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு பர்சன் L1 மெஷர் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸும் L2 செகண்ட் பர்சன் மெஷர் பண்ண வரக்கூடிய எரர்ஸும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் மேக் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த 2 ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிகேட் வரவே இருக்கும் அப்படின்றது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் எரரின் டோட்டல் லென்த். அப்போ டோட்டல் லென்த்தில் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ ரெண்டு லென்த்தினுடைய என்னது அப்படின்னா எது ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஹைட்டாக இருக்குது L2 வந்து ஹைட்டாக இருக்கும் கம்பேரிங் டு L1. அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து அப்படின்னா L2 மைனஸ் L1 இஸ் ஈக்குவல் டு L டிஃப்ரென்ஸ். அப்போ எரர் என்னது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே எரர் எரர் இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னா L2 L1 மெஷர்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இருக்கும். அப்போ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் வரக்கூடிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஆகிருக்கும். அப்போது பிகினிங்கில் எரர் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எண்டு வரைக்கும் அடிஷ்னலாக இருந்தாலும் சரி சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எரர்ஸ் ப்ராபிகேட் ஆகிடுது. ஓகேங்களா? ஆட் பண்ணாலும் எரர் ப்ராபிகேஷன் ஆகுது, சப்ராக்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிகேட் ஆகுது. அது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம மூமெண்ட்டம் பார்த்துருப்போம். மூமெண்ட்டம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் என்னது அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, மாஸ் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, வெலாசிட்டி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ நான் மாஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்டைன் அமௌண்ட் ஆஃப் என்னது எரர்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் Δm. அப்போது இப்போ நான் மேக் பண்ணக்கூடிய என்னது மெஷர் பண்ணக்கூடிய மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எரர் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவ் ஆச்சுன்னா ப்ளஸ், நெகட்டிவ் ஆச்சுன்னா அப்படின்னா மைனஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் எரர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஆகும். ஓகேங்களா? அந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Δv அப்படின்னு எடுத்துட்டு போகிறோம். இங்கே அப்போது இப்போ ரெண்டுத்துலேயும் மேய்க்கக்கூடிய எரர்ஸ் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேய்க்கக்கூடிய எரர் Δp அப்படின்னு எடுத்துட்டு போகிறோம். இதுதான் ப்ராபிகேஷன் ஆஃப் எரர் சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ட் ஃபோர்த்து கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மாஸ் வந்து எம்னு எடுத்துக்க போகிறேன், இதனுடைய வேல்யூ வின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூ. அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ்லேயும் சம் எரர்ஸ் இருக்கும். அப்போ எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் Δm எடுத்துக்கும். வால்யூ மெஷர் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சம் எரர் மேக் ஆச்சு அப்படின்னா அதை Δv அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லா கண்டிஷன்லையும் இந்த 4 எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபகேட்டட் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டு வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட். ஓகேவா? அப்போது இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்ஸ் அப்பான் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ எரரின் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? எரரின் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அட் த சேம் டைம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தட் வி பர்ஃபார்ம் டு கெட் த வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டே வருது அப்படின்னா ப்ராபிகேட் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க.